நடிகர் கமலஹாசன் ஒட்டுமொத்த தமிழக அமைச்சர்களும் எதிர்த்து நிற்கும் போது என்னோட குரலை நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு அவர் போராடிட்டு இருக்காரு. நேற்று ட்விட்டரில் முக்கியமான ஒரு விஷயத்த பதிந்திருந்தாரு, அதுக்கான விளக்கம் யாருக்கும் புரியல. ஸோ அதோட விளக்கமாக இன்னைக்கு ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. வணக்கம், இந்த வெளி நம் நற்பணி இயக்கத்தாருக்கு மட்டுமல்ல, அது இல்லாத ரசிகர்களுக்கும் முக்கியமாக காசுக்கு விலை போகாத தமிழக வாக்காளர்களுக்கும் கூட. ஊரே கூடி ஊழல் ஊழல் என்று ஓலமிட்டதை ஊடகத்தில் கண்ட பின்பும் சாட்சி உண்டா ஆதாரம் உண்டா என கேட்கும் குணாதிசயம் கல்லூலி மங்கர் போன்ற ஊழலாருக்கே உரித்தான குணாதிசயம். ஆதாரத்துடன் வா, அரசியலுக்கு வா என்று அரைக்குவல் விடும் தம்பி மாண்புமிகு ஜெயக்குமாரோ அல்லது எலும்பு வல்லுனர் தம்பி எச் ராஜாவோ நான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டதை உணராதவர்கள். தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதிதான். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்க விட்டு அடுக்கு மொழியில் அறிவுரைகளை அள்ளி வீசுபவர்கள், ஊர் அறிய கைக்கூலி வாங்கி கடமை செய்ய மறந்தவர்கள், என்னை வரியேற்புக்காக நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது ஒருங்கே கோபத்தையும் சிரிப்பையும் வரவைக்கிறது. ஆதாரத்துடன் சொல்ல வேண்டுமாம், அமைச்சர் கட்டளை இது. ஊரெல்லாம் கேட்ட ஊழல் பற்றிய ஓலம் அதற்குள் மறந்திருந்தால் நினைவுபடுத்த மக்களே இருக்கிறார்கள். நடுவில் நான் எதற்கு பூசாரி? இந்த அறிக்கை அமைச்சர் கேட்டுக்கொண்டபடி ஆதாரங்களை மக்களை இணையதளங்களில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற ஊடகங்களின் மூலம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கும் ஒரு வேண்டுகோளே. நீங்கள் வரசின் காலத்தில் ஊழலால் அனுபவித்த இன்னல்களை விளக்கி கேள்வியுடன் செய்தி அனுப்புங்கள். எக்காரணம் கொண்டும் மரியாதை குறையாமல் இருக்கட்டும் உங்கள் கேள்விகள். தற்கால அமைச்சர்களை விட மாண்பு மிக்கவர் மக்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். குறைந்தபட்சம் சில லட்ச கேள்விகள் நிச்சயம் வரும். அத்தனை கேள்வியாளர்களையும் கைது செய்வீரோ அல்லது பதில் சொல்வீரோ பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இத்தனை லட்சம் பேரை கைது செய்து வைக்க போதிய சிறைகள் தென்னகத்தில் இல்லை. நிற்க, செய்தி சரியாக புரியாதவர்களுக்கு ஊழலே இல்லை நிரூபி பார்ப்போம்னு அமைச்சர் கேட்டார்ல, ஊழல் இருக்குன்னா எழுதி அனுப்பிடுங்க. கார்டு கவரில் கடுதாசியில் வேணாம், கிழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. டிஜிட்டல் உலகம் இது, டிஜிட்டலாக பதிவு செய்யுங்க. ஆனால் மரியாதை தவறாமல் அதை செய்யுங்க. எல்லா துறைக்கும் மக்கள் குரல் கொடுப்பார்கள். என் துறைக்கான ஊழலை நான் சுட்டி காட்டுகிறேன். சினிமாவில் வரிவிலக்கு அளிக்கிறேன், பேர்வழி என்று ஒவ்வொரு படத்திற்கும் தனிச்சான்றிதழ் வழங்க நடக்கும் லஞ்ச நாடகங்களுக்கு என்னை போல் வெகு சிலரை தவிர மற்றவரெல்லாம் பயந்து உடந்தையாய் இருக்கின்றனர். இது என் குரல். துணிவுள்ள சினிமாக்காரர்கள் மட்டும் குரல் கொடுத்தாலே அரசின் ஊழல் பாத்திரம் பொங்கி வழியும். மக்கள் மந்தைகள் அல்லர், மக்கள் குரல் கேட்கும் மாண்பை எய்த்துங்கள். விரைவில் அது கேட்கும் தெளிவாக. உங்கள் கமல்ஹாசன். அனுப்ப வேண்டிய துறை சார்ந்த அமைச்சர்களின் முகவரியை www.tngov.in அதாவது தமிழக அரசின் அங்கீகரிக்கப்பட்ட வலைதளத்தில் மினிஸ்டர்களின் முகவரிகள் உள்ளன, அதிலிருந்து நீங்கள் எடுத்து அனுப்பலாம் என்று கமல்ஹாசன் அவர்கள் கூறியுள்ளார். கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கமல் சார், ஒரு இளைஞனாக நான் உங்களை பாராட்டுறேன். அனைத்து மக்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், அனைத்து துறைகளிலும் ஊழல் இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறத விட நீங்கள் அனுபவித்த துறையை பற்றி அந்தந்த மினிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை இளைஞர்கள் வந்து முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு புதிய தமிழகத்துக்கான தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.